டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட இருக்கிறார். இன்று இரவு டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் முதலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த சந்திப்பு எதற்காக, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஷாம், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறார். பிரதமர் மோடியை சந்திக்க இன்றிரவு டெல்லி புறப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் டெல்லியில் இபிஎஸ் சந்திக்கிறார் என இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. முதலில் அமித்ஷாவையும் பிறகு பிரதமர் மோடி அவர்களையும் டெல்லியில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழகம் வந்திருந்த பிரதமர் மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருந்தார். ஆனால் அந்த சந்திப்பில் அதிக நேரம் எதுவும் பேச வெளியாகி இருந்தது. அதே போல இதற்கு முன்பு டெல்லியில் குடியரசுத் தலைவர் பதவியேற்றுக் கொண்ட போது, திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட போது, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறப்பட்டு சென்றிருந்தார். 4 நாள் பயணமாக அப்போது அவர் புறப்பட்டு சென்றிருந்த நிலையிலே 2 நாட்களிலேயே திரும்பி வந்திருந்தார். அப்போதும் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த குடியரசுத் தலைவர் பங்கேற்பு பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே சிறிது நேரம் பேசியதால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அப்போது நேரம் கிடைக்கவில்லை எனவும் கூறப்பட்டது. இதனால் பல விஷயங்கள் அப்போது பேச முடியாத நிலை இருந்ததாகவும், ஆனால் தொடர்ந்து டெல்லி வட்டாரத்தை தொடர்பு கொள்ளவும், குறிப்பாக அமித்ஷா அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு அதற்கான அந்த சிக்னல் கிடைத்திருக்கின்றது. அதாவது அவர்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது உறுதியாகி இருக்கிறது. எனவே அந்த அழைப்பு என்பது கிடைத்திருக்கக்கூடிய பட்சத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மாலை டெல்லி புறப்பட்டு செல்கின்றார். நாளைய தினம் அமித்ஷா அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திப்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம் என்பது அதிமுகவிலே அந்த உட்கட்சி பிரச்சனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய அந்த இறுதியாக கிடைத்த தீர்ப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக கிடைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திலும் இந்த விஷயம் என்பது இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்திலே டெல்லி செல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். முதலில் அமித்ஷா அவர்களையும் அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பில் நிச்சயமாக அரசியல் குறித்தும் பேசப்படும், நடப்பு தமிழக சூழல்கள் குறித்தும் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் நிலவி வரக்கூடிய தற்போதைய பிரச்சனைகள் குறித்தும், அதே போல ஏற்கனவே அதிமுக வருகின்றது. அதனை பலமுறை பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெளிப்படையாகவே உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அதிமுக பாஜக கூட்டணியை தொடரும் என சந்திப்பின் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாகவும் உட்கட்சி ரீதியாகவும் இது மிக முக்கியமான சந்திப்பு என கூறப்படுகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.